ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. இன்னைக்கு ஸ்பெஷலான ரெசிபீஸ்லாம் சொல்றதுக்காக செஃப் பிரகாஷ் அவர்கள் ரெடியா இருக்காங்க. நீங்களும் நம்ம ஷோக்கு கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ரெசிபீஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், செஃப் கிட்ட பேசலாம். வணக்கம் செஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு செஃப், நீங்க எப்படி இருக்கீங்க செஃப்? ரொம்ப நல்லா இருக்குமா. ஓகே, இன்னைக்கு டிப் ஆஃப் தி டே என்ன சொல்ல போறீங்க? இன்னைக்கு டிப் ஆஃப் தி டே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேழ்வரகு கஞ்சி பத்தி சொல்லலாம் அப்படினு. ஓகே செஃப். சோ அந்த வெயில் காலமா இருக்குல்ல? ஆமா செஃப். சோ எல்லாரும் சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப, நீங்க சாப்பிட்டு இருக்கீங்களாமா? ஆ, கேழ்வரகு கஞ்சி சாப்பிட்டிருக்கேன். எப்படி, வெறும் சாதம் போடாம இல்ல வெறும் கேழ்வரகு அப்படியே கஞ்சியா செஞ்சு மோர் கலந்து? கேழ்வரகு வந்து அரைச்சி அது கூட வந்து நிறைய நட்ஸ் எத்தனையோ வகை தானியங்கள்ல எங்க அப்பா சேர்ப்பாங்க. இல்ல இல்ல, ஸ்வீட் இல்ல செஃப், உப்பு உப்பு. அதுல ஸ்வீட் சக்கரை போட்டு வேணா குடிக்கலாம். எங்க அம்மா சக்கரை போட்டு குடிப்பாங்க, எனக்கும் எங்க டாடிக்கும் வந்து ஸ்வீட் பிடிக்காது, சோ நாங்க உப்பு போட்டு தான் சாப்பிடுவோம். சோ அதுல வந்து நிறைய பாதாம், பிஸ்தா, சத்தோட, ஆமா, காஷ்யூ நட்ஸ் அதெல்லாம் போட்டு அரைச்சு நிறைய போடுவாரு. அது ஒரு 32 ஐட்டம்ஸ் இருக்கு. ஓ, அத பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அத மிஷின்ல கொடுத்து அரைச்சிட்டு அத அப்புறம் வந்து தண்ணி ஊத்தி கஞ்சா காசி உப்பு போட்டு குடிப்போம். சக்கரை வேணும்னா சக்கரை போட்டு குடிப்போம். ஓ, சத்து ரொம்ப அதிகமான சத்து. ஆமா செஃப். சரி சரி, நான் இப்ப சொல்ல போறது வந்து வெறும் கேழ்வரகு மட்டும். ஓகே ஓகே. இப்ப எப்படின்னா கேழ்வரகு வீட்டுல பவுடராவும் இருக்கும் இல்ல, கேழ்வரகு இருந்துச்சு அப்படின்னா, பவுடரா இருந்துச்சு அப்படின்னா, அத முத நாளே இன்னைக்கு காலையில செய்ய போறீங்க இல்ல நாளைக்கு காலையில செய்ய போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு சாயங்காலம் உங்களுக்கு எவ்வளவு வேணுமா, ஒரு 2 டம்ளரோ இல்ல 3 டம்ளரோ கேழ்வரகு மாவு எடுத்துட்டு அதை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுடுங்க. கரைச்சி வச்சதுக்கப்புறம் அது வந்து மறுநாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிச்சு போயிருக்கும். இப்போ உள்ள சூட்டுக்கு கண்டிப்பாக புளிச்சு போயிருக்கும். அது அப்படியே இருக்கணும், அந்த புளிச்சது மாவு அப்படியே இருக்கட்டும். அந்த தண்ணியில் கரைச்சது இந்த இந்த சைடில் இன்னொரு பாத்திரத்தில், ஒரு பெரிய பாத்திரத்தில் இல்லை குக்கர் கூட எடுத்துங்க. அதில் வந்து அரிசியை இல்லை அரிசி அப்படி இல்லைன்னா குருணை இருக்குல்ல, அது ஒரு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துடலாம். 1 டம்ளர் கேழ்வரகு, 1/2 டம்ளர் அளவுக்கு அந்த அரிசி குருணன்னு சொல்கிறோம்ல, அது அதை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கேழ்வரகு அது கூட போட்டு திரும்பவும் நல்லா வேக வச்சிங்கன்னா நல்லா ஒரு களி மாதிரி ஆகிடும். அதை இறக்கி நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கு அப்புறமா அதிலே நல்லா இன்னும் நல்லா கெட்டியாகவே இருக்கும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து உங்களுக்கு எத்தனை கிளாஸ் வேணுமோ அத்தனை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அது கூட உப்பு, தயிர், சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி போட்டுங்க. காரத்துக்கு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஸ்லைட்டாக கூழ் அந்த மாதிரி, ஆ, இங்கே கூழ்னு கூட சொல்கிறாங்க சில. அதாவது அந்த கூழ் கஞ்சி அதெல்லாம் ஒரு ஒரு ஏரியாவுக்கு அந்த மாதிரி மாற்றி மாற்றி. ஓகே ஓகே செஃப். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கஞ்சி சொல்லியிருக்காங்க, எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். சமைக்கும் குக்கிங், சமைக்கும் சுவைக்கும் சொல்லித்தரும் தொலைக்காட்சியும் கனிமொழி செப்பராசையும் வணங்குவது வேளாங்கண்ணி சொக்கலிங்க மேடம். என்ன உங்களுடைய வழக்கமான ஒரு ஸ்லோகனே நீங்க மறந்துட்டீங்களே பதட்டத்துல. என்னாச்சு? ஹலோ, என்னாச்சு லைன்? அதான் சொல்லுங்க. பனங்கற்கண்டு பொங்கல் பத்தி கேட்கலாம்னு பார்த்தேன் செப்பிட்ட. என்ன என்ன பொங்கல்? பனங்கற்கண்டுல பொங்கல். ஓகே செஃப் இருக்காங்க, பேசுங்க. ஆனா இந்த ரெசிபி உங்களுக்கே தெரியும் தானே? அவருடைய செயலே தனி, அதுக்கே ஒரு கவிதையே இருக்கு அவருடைய சமையல, செட்டிநாடு சமையல் மாதிரி. பேசுங்க சார். வணக்கம். வணக்கம் சார். சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? வெயில் எப்படி இருக்கு? நீங்க வந்து வேளாங்கண்ணில இருக்கீங்களா இல்ல பெங்களூர்ல இருக்கீங்களா? இல்ல பெங்களூர்ல இருக்கேன். ஓ, இப்போ நீங்க பெங்களூர்ல இருந்து தான் ஃபோன் பண்றீங்களா? ஆமா, இப்போ பெங்களூர்ல இருந்து ஃபோன் பண்றேன். நான் ரிட்டையர்ட் ஆனால இங்க வீட்ல இருக்கேன், அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. சரி, என்னாச்சு சார் சொல்லுங்க, என்ன சமையல் இன்னைக்கு வீட்ல? எங்க வீட்ல அன்னிக்கா எங்க வீட்ல கத்திரிக்காய் வந்து சாம்பாரு, சரி, முட்டைக்கோஸ் பொரியல், ஓகே, இது பீட்ரூட் வந்து அதுவும் பொரியல் ரெண்டும். ஓ சூப்பர், ஓகே. என்னாச்சு பனங்கள் கண்டு? பனக்கிழங்கு பொங்கல் வந்து நாங்க செட்டிநாடுல ஒரு மாதிரி செய்வோம், நீங்க சொல்ற டிஷ் கேட்டு பாக்கணும்னு. தாராளமா, ரொம்ப நல்ல விஷயம் கேட்டிருக்கீங்க, சொல்லுங்க சார். ஏதோ சொல்ல வந்தீங்களே. அதுக்கு மாதிரி இந்த, அதாவது செட்டிநாட்டுல வந்து மட்டன் இதெல்லாம் விருந்து வைப்பாங்களா, நீங்க உங்க கைவண்ண மாதிரி இருக்கும், அதுக்கு அந்த சமையல் பத்தி ஒரு சின்ன கவிதை ஒண்ணு இருக்க சொல்லிடலாம்னு பார்த்தேன். தாராளமா சொல்லுங்க, கவிதைகள் சொல்லலாமே சமையல் பத்தி. தலை இருக்கும் சுவை இருக்கும் கையில உருவாகும் தரமு சமையல் எல்லாம், தஞ்சாவூர் தலை வாழை இலை வச்சு பரிமாற எழில் இருக்கும் மனம் பரப்பும், செட்டிநாட்டு பிரியாணி நம் நாவினுக்கும், கடலில் நீந்து மீன் இல்லத்தில்
ருசித்திட காத்திருக்கும். கோழி 65 குதிகளுக்கும் கொத்துக்கறி மனமணக்கும். முட்டையோடு எலும்பு குழம்பு வாசம் நாசி முட்டும். செட்டிநாட்டு சமையல் செந்தமிழா இணைக்கும், செந்தமிழா இணைக்கும் செப்பிரகாச சமையல் போல. சாப்பிட்ட விருந்தினர் உள்ளம் வியந்து பூரிக்கும் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றி. இது பொதுவாக வரலே இதுல நான் ரொம்ப வெயிட் பண்ணேன் அதுக்காக. வியந்து பூரிக்கும் அதான் என்பார்கள் அடடா என்பார்கள் தான். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது இரவு வேளைகள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சாதம் நம்ம பொங்கல் எப்படி செய்வோம் அதே மெத்தட் தான். ஒரு டம்ளர் அரிசியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பச்சரிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, 4 கிளாஸ் தண்ணி, இந்த பச்சரிசி ஊர்னது, அரை மணி நேரம் ஊர்னது, வடிகட்டது, அது கூட போட்டு நல்லாவே வேக வச்சிருங்க. வேக வச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் பனங்கள் கண்டு சேர்க்கணும். பனங்கள் கண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா திக்காயிடும். பனங்கள் கண்டு சேர்க்கும் போது கொஞ்சம் லூஸாகும். ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாகிடும். அதுக்கப்புறமா அதுலேயே ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் இந்த சைடில் நம்ம ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் தாளிச்சு போடுவோம்ல, முந்திரி பருப்பு, திராட்சை, அதெல்லாம் நெய் ஊற்றிட்டு, முந்திரி பருப்பு, திராட்சை, சாரப்பருப்பு, பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் சுவை ஊட்டணும் அப்படின்னா சுக்குத்தூள் இருக்குல்ல, ட்ரை ஜிஞ்சர்னு சொல்லுவாங்கள்ல, அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். 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 உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. நான் வனிதா பேசுகிறேன்க்கா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? தில்லை. தில்லை. ஓ தில்லை, எப்படி இருக்கீங்க? நினைச்சுக்காதீங்க. என்ன ரெசிபி கேக்க போறீங்க? அன்னைக்கு வெள்ளை பிளாவ் கேட்டா. ஆமாங்கம்மா. அதுக்கு வந்து சிக்கன் கிரேவி நல்லா சொன்னீங்க. நானே அக்கா வைட்டேன், அதை நீங்க கவனிச்சீங்களா? கொஞ்சம் கவனிச்சேன், நீங்க கவனிச்சீங்க. ஓகே பேசுங்க. வணக்கம்மா. ஆ வணக்கம் சார். நீ எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கமா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ நல்லா இருக்கு சார். எப்படி வந்தது அந்த வெள்ளை கலர் புலாவ்? அது கிரேவி கிரேவிக்கேதா நாளைக்கு தான் செய்யலாம் சார். கிரேவி கேட்டு நாளைக்கு செய்ய போறேன் சார். கிரேவி வேணுமா அதுக்கு? ஆ அதுக்கு வந்து அது ஊத்தி சாப்பிடுற மாதிரி இது குருமா வேணும் சார். சரி ஓகே, கவனிங்க நான் சொல்றேன். ஆ சரி சார். ஆ ரொம்ப நன்றிமா. கிரேவி கேட்டிருக்காங்க. கிரேவி வந்து தேங்காய் அரைச்சி ஊத்தாம சொல்லலாம். இதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, பாதாம் ஒரு 5 பாதாம் போதும். அதை நல்லா நைட்டு ஊற வச்சுட்டு அதை தோலை உரிச்சிட்டு மறுநாள் காலையில் தோலை உரிச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதை தண்ணி ஊற்றி அரைக்கலாம், இல்லை பால் ஊற்றி அரைக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. ஊர்னா தான் பாதாம் வந்து நல்லா அரைக்க முடியும். இது ஒரு டிப்ஸு. இது நல்லா அரைச்சி வச்சுட்டு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க, சோம்பு தாளிங்க. சோம்பு தாளிச்சதுக்கப்புறமா வெங்காயம், ஒரு போல் வெங்காயம்னா அரை போல் அளவுக்கு தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்குது, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விருது, அதுக்கப்புறமா தக்காளி. தக்காளியில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா பாதாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதுவும் இது கூட சேர்ந்து நல்லா கொதிக்க விடுங்க. இறக்க போகும்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு பார்த்துங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் சிக்கன் போடலாம், மட்டன் போடலாம், வெஜிடேரியன் போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம், பட்டாணி போடலாம், கருப்பு கொண்டக்கடலை இருக்குல்ல அது கூட போடலாம், வெள்ளை கொண்டக்கடலையும் போடலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மல்லிகா மேம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகேம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நன்றிமா. என்ன ரெசிபிமா கேட்க போறீங்க? நான் கேசரி கேக்குறேன் மேடம். நானு கேசரி. ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் செஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்.
என்ன சமையல் இன்னைக்கு வீட்ல? பேர் இந்த என்னோட சமையல் இது கேட்பாங்கன்னு பார்த்தேன், யாரும் கேட்கல. எனக்கு கேசரி வந்து நல்ல சரவண பவன்ல நல்ல நாக்கில் வச்சு ஒன்று போயிடணும் சார், அந்த மாதிரி வேணும் எனக்கு. சரி ஓகே, என்ன சமையல் இன்னைக்கு வீட்டில் நான் சொல்றேன், கண்டிப்பாக சொல்றேன். எனக்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் எறா தொக்கு. அடடா, கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பாருக்கு எறா தொக்கு பயங்கரமாக இருக்குமே. சரி ஓகே, கேசரி கேட்டிருக்காங்க, எல்லாரும் கேட்பாங்கன்னு நினைச்சாங்களாம். அதாவது அந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு ஹோட்டல் மாதிரி நாக்கில் வச்சுன்னா கொஞ்சம் நெய் அதிகமாக வேணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நெய்யிலே செய்யுங்க. கொஞ்சமாக வனஸ்பதி இருக்குல்ல, அதாவது பட்டர்ன்னு சொல்லுவாங்களே ஊத்துக்குழி வெண்ணெய் இருக்குல்ல, அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது டிப்ஸ், இது மூணுமே டிப்ஸு. இப்போ ஒரு கிளாஸ் வந்து ரவை எடுக்கிறீங்க அப்படின்னா 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி, அப்படி இல்லைன்னா 3 கிளாஸ், அதிகபட்சம் 3 கிளாஸ். இது கொஞ்ச நேரம் விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவே இருக்கும், நல்ல எண்ணெய் அதிகமாக போட்டு செய்கிறதுனால அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுதான் மெத்தடு. 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி, தண்ணி ஊற்றுடுங்க, கொதிக்குது, அதுக்கப்புறமா ரவை. ரவையை போடுறதுக்கு முன்னாடி ரவையை நெய்யில் கொஞ்சம் நல்லாவே வதக்கிட்டீங்க, சூடு பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏலக்காய் தூள், குங்குமப்பூ சேர்த்துங்க, இல்லைனா நம்ம பீட்ரூட் நான் சொல்லியிருப்பானே வெயிலில் காய வச்சு அதை பவுட்ரு பண்ணிவிட்டு அது கொஞ்சம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை சார், வெயிலெலாம் எனக்கு காய வைக்க முடியாது அப்படின்னா பீட்ரூட்டை கொஞ்சமாக ஒரு பீஸ் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு இல்லைனா பால் ஊற்றி அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் நெய்யெல்லாம் தாளிச்சிட்டு அதில் போடுவீங்களே முந்திரி பருப்பு திராட்சை, அதெல்லாம் சேர்த்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், எங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கிருபாசங்கர் பேசுகிறேன். ஓகே, இத ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களா? ஆமாங்க, ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றோம். ஓகே, அதனால தான் ரொம்ப பரபரப்பா பேசுறீங்களா? ஆமாங்க. ஓகே, எப்படி இருக்கீங்க? நான் வந்து பச்சை சுண்டக்காயில எப்படி புளிக்குழம்பு பண்றது அப்படின ஒரு டவுட்ங்க. பச்சை சுண்டக்காயில எப்படி புளிக்குழம்பு பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, உங்க அம்மா பேர் என்ன? சரஸ்வதிங்க. சரஸ்வதி, ஓகேங்க. செஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம். ஓகே, வணக்கம் செஃப். உங்க பேர் சொல்லவே இல்ல நீங்க. கிருபாசங்கர் செஃப். ஓ, கிருபான் சொல்லீங்களா? என்ன படிக்கிறீங்க? 10th முடிச்சிருக்கேன் சார். ரிசல்ட் வந்துருச்சிங்களா? இல்ல சார். எப்போ வருது ரிசல்ட்? நெக்ஸ்ட் மந்த் CBSE. ஓ, CBSE. எப்படி எக்ஸாம் எழுதிருக்கீங்க? நல்லா எழுதிட்டேன் சார். எப்படி 500 இல்ல 600? 500. ஓகே, என்ன இது? சுண்டக்காய் வந்து கேட்டிருக்காங்க அம்மா. பச்சை சுண்டக்காயில எப்படி வத்தக்குழம்பு பண்றது? சரி ஓகே, கவனிங்க, நான் சொல்றேன். பச்சை கலர் சுண்டக்காயில் வத்த குழம்பு செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து அப்படியும் செய்யலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், 2 விதமாக பண்ணலாம். அதை வேக வச்சுட்டு கம்மியாக தண்ணியில் வேக வைக்கணும். வேக வைக்கும் போதே பாசிப்பருப்பு இருக்குல்ல, அதை கொஞ்சம் வறுத்துட்டு நெய்யிலே அதில் வறுத்துட்டு, இல்லை எண்ணெய் நெய் இல்லாமல் கூட நல்லா வறுக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துங்க. இப்போ 1 டம்ளர் வந்து அந்த சுண்டக்காய் எடுக்கிறீங்க, பச்சை கலர் சுண்டக்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா அது கூட 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். காரக்குழம்புல பாசிப்பருப்பு, இது வந்து ஒரு டிப்ஸ் தான். இப்போ காரக்குழம்புல பாசிப்பருப்பை தண்ணி லாஸ்ட்டாக சேர்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். இது 2வது டிப்ஸு. 3வது டிப்ஸ் என்னென்னா, இந்த சுண்டக்காயை நெய்யில் வறுக்குங்க. அதாவது நெய்யில் வதக்கும்போது 1/2 கட் பண்ணிட்டு நெய்யில் வதக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவு அந்த கசப்பு கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறமா சேர்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் காரக்குழம்புல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஓகே, ஷெஃப் அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது எங்களுக்கு டிப்ஸ் சொல்றீங்களா? டிப்ஸ் சொல்றத விட ஒரு விஷயத்தை பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஜெனரலான விஷயம். ஓகே ஷெஃப், நியூஸ் பேப்பர்ல படிச்சேன். என்ன அப்படின்னா, நேத்திக்கு பாண்டிச்சேரியில வந்து என்ன நடந்துருக்குன்னா, வெயில் படும்ல. ஆமா ஷெஃப், வெயில் படும்போது நம்மளோட ஷேடோ சொல்லுவாங்களா, அதாவது நிழல். ஆமா ஷெஃப், அது வந்து நேத்தி அங்க படவே இல்லை. கரெக்டா 12 மணிக்கு, இல்ல இல்ல அந்த அளவு ஒரு உலக அதிசயம் நடந்திருக்கு. அதே மாதிரி இங்க சென்னையிலயும் நடக்க போது வர புதன்கிழமை. வர புதன்கிழமை. ஓகே, கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி அதை. இது இது ஏன் இப்படி சொன்னேன்னா, இது வந்து உலக அதிசயம். ஒண்ணு, தஞ்சாவூர் கோயில் போயிருக்கீங்களா நீங்க? ஆமா ஆமா, அந்த கோயில் பாத்தீங்கன்னா ஷேடோவே இருக்கு. ஆமா 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 ஆமா, அதனால அதனாலதான் இந்த விஷயத்த சொன்னேன். ஓகே ஷெஃப், ஓகே ஷெஃப். சோ அந்த மாதிரி நம்மளுடைய சென்னையில நடக்க போதா ஷெஃப்? ஆமா, வர புதன்கிழமை நடக்க போகுது. புதன்கிழமை இதே மாதிரி ஒரு முறை சொன்னாங்க, இருட்டாவே இருக்க போது டே வராது அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த மாதிரி நடக்கல, இது நடக்குதா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பாப்போம். இப்ப நம்ம ஷோட அடுத்த கலர் லைன் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ராதா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? பாண்டியில இருந்து கால் பண்றேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நன்றிமா. என்ன ரெசிபி கேட்க போறீங்க? காரக்குழம்பு. கல்யாண வீட்ல தான் வைப்பாங்க, அந்த காரக்குழம்பு வேணும்.
ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க சார். என்ன குழம்பு இன்னைக்கு வீட்டில்? இன்னைக்கு முள்ளங்கி சாம்பாருங்க சார். நீங்க செய்யும் போது தண்ணியா செஞ்சிட்டீங்க அப்படின்னா தேங்காவை திக்கா அரைச்சு ஊத்துறீங்க. காரக்குழம்பு வைக்கும் போது கொஞ்சம் புளி அதிகமா சேர்த்து தானே நீங்க வளர்த்தீங்க, அதுக்கு பதிலாக தக்காளியோட புளிப்பை நான் சேர்த்துக்க சொல்கிறேன், அது கூட கொஞ்சமாக புளியும் சேர்த்துங்க. இதுதான் டிப்ஸு. லாஸ்ட்டாக தேங்காய் கூட வெள்ளை எள்ளு சேர்க்கலாம், இல்லை கருப்பு எள்ளு சேர்க்கலாம், முந்திரி பருப்பு சேர்க்கலாம். இதெல்லாம் சேர்த்து செஞ்சாவே போதும், நல்லாயிருக்கும். இது ஒரு டிப்ஸு. நீங்கள் காரக்குழம்பு வைக்கும்போது வெங்காயம் தக்காளியை லேசாக வதக்கிட்டு அதை ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அது அதுக்கப்புறமா போட்டு தாளிச்சுட்டு செஞ்சீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி அதில் தெரியவே தெரியாது. இதுதான் வந்து ஹோட்டலில் பெரிய பெரிய கல்யாண மண்டபத்திலாம் அந்த மாதிரி நடக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? ஒரே நேரத்துல கால் பண்றதுனால ஒரு சிலருக்கு தான் லைன் கிடைக்குது, தப்பா நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? சரிங்கம்மா. தனித்தனியா பிரிஞ்சு வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. கடல மாவு, இவங்க கடல மாவு, அரிசி மாவு, சோள மாவு எல்லாம் சேர்த்திருக்காங்க. அந்த மாதிரி சேர்க்கும் போது தனித்தனியா பிரிஞ்சு வருதுன்றாங்க. வேற ஏதாவது விஷயம் நடந்திருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, நான் இப்ப ஒரு சொல்றேன், ஒரு மசாலா அது மாதிரி அந்த மசாலாவை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரை கட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் தண்ணியில் போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பொறிச்சு பாருங்கள், தனித்தனியாக போகாது. இந்த மசாலா என்ன அப்படின்னா, 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, இந்த 2 மாவு சேர்த்தாவே போதும். இது கூட வந்து சிவப்பு மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது, எலும்பிச்சம்பழம் கொஞ்சமாக, 1/2 ஸ்பூனை விட 1/2 ஸ்பூனை விட ரொம்ப கம்மியாக, தனியா தூள் கொஞ்சமாக, கரம் மசாலா தூள், கருவேப்பிலை அதில் பிச்சு போட்டுங்க, இல்லை புதினா பிச்சு போட்டுங்க, இல்லைன்னா கொத்தமல்லி தலை இருக்குல்ல அது கூட பிச்சு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுங்க. தோசை மாவு எப்படி இருக்கும் அந்த பதத்துக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ரொம்ப நீங்கள் அதிகமாக, இப்போ ஒரு காலிஃப்ளவர் அப்படின்னா 3 டம்ளர் தண்ணி ஊற்றினா எந்த அளவில் இருக்குமோ அந்த தண்ணியோடைய அளவு, அந்த மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த காலிஃப்ளவர் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது எடுத்து ஃப்ரை பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மசாலாவை அந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா காலிஃப்ளவரை மஞ்சத்தூள் தண்ணியில் வடிகட்டி வச்சுருப்போம்ல, அதை இது கூட போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள். இதோட சுவை இன்னும் கொஞ்சம் எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா, பூண்டு பல் இருக்குல்ல, ஒரு 4 பல், பெரிய பல், பூண்டு பல்லாக தோலை எடுத்துட்டு நல்லா நைஸாக கட் பண்ணிக்கிங்க. எப்படி இந்த கடுகெல்லாம் எப்படி இருக்குது அந்த அளவுக்கு நைஸாக கட் பண்ணிவிட்டு அதை இந்த காலிஃப்ளவர் இந்த மசாலா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்களா, அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்கும், சுவை ரொம்ப அதிகமாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். பிரபாவதி மேடம், திருச்சியிலேருந்து பண்ணுறோம். சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நீங்க எத்தனை வருஷமா சமைக்கிறீங்கம்மா?
என்ன சமையல் என்ன சொல்றீங்க? காலை சாப்பாடு இட்லி சாப்பிட்டேன். சொல்லுங்கம்மா, டொமேட்டோ சாஸ் கேட்டிருக்கீங்களா? வீட்லயேங்களா? கவனிங்க நான் சொல்றேன். ரொம்ப நன்றிம்மா. டொமேட்டோ சாஸ் வீட்டில் நீங்கள் செய்யும்போது பெங்களூர் தக்காளி எடுத்துங்க. ஃபஸ்ட்டு விஷயம் இது ரொம்ப கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், இந்த மாதிரி கூட செய்யலாம், இப்போ நான் சொல்கிற மாதிரி கூட செஞ்சுக்கலாம். ஆனால் ரொம்ப நாள் வச்சுக்காதீங்க, குறைஞ்சது ஒரு 3 நாள் இல்லை 2 நாள் அந்த மாதிரி செஞ்சு வச்சுங்க. பெங்களூர் தக்காளியை ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு கொஞ்சமாக எண்ணெயும் போட்டு இந்த தக்காளியை, பெங்களூர் தக்காளி, நாட்டு தக்காளி இல்லை, நாட்டு தக்காளி ரொம்ப புளிப்பாக இருக்கும், பெங்களூர் தக்காளி ரொம்ப நல்லாயிருக்கும். பெங்களூர் தக்காளி அதில் போடும்போது கீறிட்டு போடுங்க, 1-4 கீறிட்டு போட்டிங்கன்னா அந்த தோலை எடுக்க போகிறோம், அதுக்காண்டி தான் அந்த பெங்களூர் தக்காளியை வேக வைக்கணும் தண்ணி போட்டு. அதை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி அந்த 1-2-3 கொதி வருது பாருங்க, அப்போ அந்த தக்காளியை போட்டு இன்னொரு 2-3 கொதி வந்தவொடனே ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தக்காளியை எடுத்து வச்சுட்டு அந்த தோலையும் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற அந்த விதையும் எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் மிக்சியில் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிடணும். அரைச்சிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு எடுக்கிறீங்க, அரைச்சிருக்கிறீங்க, இல்லை ஒரு போல் அளவுக்கு அந்த தக்காளியை அரைச்சி நம்ம எடுக்கிறோம், வேக வச்சது அரைச்சி எடுக்கிறோம் அப்படின்னா அதில் பாதி அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்க்கணும். பாத்திரம் இந்த தக்காளியை நல்லா அரைச்சிடுறீங்க, விதையும் எடுத்துடுறீங்க, இந்த தோலையும் எடுத்துடுறீங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. அரைச்சிட்டு திரும்பவும் வடிகட்டுங்க. வடிகட்டிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதில் கொஞ்சம் எண்ணெயும் போட்டுங்க, இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். போட்டு நல்லா கொதிக்க விடுங்க, அந்த எண்ணெயெலாம் மேலே வந்துடும். அதுக்கப்புறமா வெள்ளை சர்க்கரை சேருங்க. வெள்ளை சர்க்கரை சேர்த்து திரும்பவும் ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த பதமும் வந்துடும், ரெடியாகிடும். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்க எதுல சேர்த்தாலும் சரி, ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ, நான் பரணி பேசுறேன். பரணி, நீங்க அன்னிக்கு கூட பேசிருந்தீங்கல்ல? ஆமா, அசா சொல்றா கேட்டனே. சூப்பர் பரணி, இன்னைக்கு என்ன கேட்க போறீங்க? நல்லா இருந்ததா? சூப்பர்மா. இன்னைக்கு என்ன கேட்க போறீங்க? நான் சொல்றேன், குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியா இருக்கும். அதாவது இந்த கெமிக்கல் அந்த விஷயம்லாம் சேர்க்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சேர்க்கலாம். பால் நல்லா காய்ச்சின பால், நல்ல திக்கான பாலாக வாங்கிக்கிட்டாலும் சரி, இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி, நல்லா திக்காக காய்ச்சிருங்க. இப்போது 2 டம்ளர் அளவுக்கு எடுக்கிறீங்க பாலுனா, 1/2 டம்ளர் இல்லை 3/4 டம்ளர் அளவுக்கு பாலை நல்லா காய்ச்சிருங்க. அதுலேயே வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துருங்க. வாழைப்பழத்தை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஒரு வித்தியாசமான ஐஸ்கிரீமா இருக்கு இது. இல்லம்மா, இது இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணிருக்கேன், ஏன்னா வீட்டுல வெளியில எல்லாம் எல்லா கெமிக்கல் எல்லாம் இருக்குல்ல, அதனால நல்லா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே செஃப், தேங்க் யூ சோ மச், சூப்பரான ரெசிபி எல்லாம் எங்களுக்கு சொன்னதுக்கு. கால் பண்ண எல்லாம் யூஸ் பண்ண ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட சந்திக்கிறேன். திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கு சமைக்கலாம்.